கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காணி பழங்குடியின மக்களுக்கு அவர்களுக்கு வீட்டு பட்டா வழங்க வேண்டும் என்பது நீண்ட நாளைய கோரிக்கை. நீண்ட நாளில் ஒரு 10-45 வருஷம் கோரிக்கை. அது இப்போதுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய அரசு புதிதாக பொறுப்பேற்ற பின் அந்த ஒவ்வொரு இடத்தையும் சர்வே பண்ணி அவர்களுக்கு அதற்கான பட்டா வழங்குகின்ற பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. 47 அந்த மலைவாழ் மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது. அதில் வந்து இன்றோடு 17 குடியிருப்புகளுக்கு நம்ம கொடுத்துருக்க 488 பட்டா வழங்கியிருக்கின்றோம். எஞ்சிய குடியிருப்புகளுக்கான பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, வெகு விரைவில் கொடுப்போம். இது அந்த மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை, அது மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போ 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவங்க கைவசம் இருக்கும் நிலத்தை வந்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு இன்னைக்கும் வந்து பல பகுதிகளில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சில பகுதிகளில் அளவீடுக்கும் அனுமதிக்கல. இப்போ வந்து சிலர் அவங்கள வந்து தவறாக வழிநடத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பொறுத்தவரையில் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு அங்கு வாழுகின்ற மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை எந்த விதமான பாரபட்சமும் இன்றி எந்த விதமான உள்நோக்கமும் இன்றி நம்ம அலுவலர்கள் இணைந்து, அதாவது இன்றைக்கு வந்து பழங்குடியின மக்களுக்கான அரசு அலுவலர்கள், அதே போல் நம்முடைய ரெவன்யூ வருவாய் நம்முடைய ஆட்சியர் கோட்டாட்சியர், அதே போன்று ஃபாரஸ்ட் டிஎஃப்ஓ எல்லோரும் இணைந்து தான் அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதில் எந்த தவறு வரைக்கும் வாய்ப்பில்லை. இதை அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சிலர் வேணும் தவறாக வந்து ஒரு பிரச்சாரங்களை பண்ணதை தவிர இதில் மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லா மக்களும் ஒத்துழைக்கிறார்கள். மற்றவங்கள்ட்ட பேசி ஒத்துழைக்க வச்சு நம்ம அதை பண்ணி கொடுத்துருவோம். சார், மருத்துவ மேற்படிப்புக்கான நீட் தேர்வில் 0 மதிப்பெண் எடுத்தாலும் இது கொடுக்கப்படும் அப்படின்னு சார், பெரிய கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கொள்கை கோட்பாடு என்பது மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டது. ஒரு அட்மிஷன் பெறுவதற்கு ஒரு தகுதி தேர்வு, அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து ஹெச்எஸ்சி மார்க் போதும், அதுக்கு மேல் இன்னொரு தேர்வு வேண்டாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம்.